முகத்தில் கோபம் கொப்பளிக்க ரஜினியின் ரியல் முகத்தை பார்த்த மாவட்ட செயலாளர்கள் அரண்டு போய்விட்டார்கள். பிரஸ் மீட் முடிந்ததும் நிர்வாகிகளுக்கு ரஜினி டோஸ் விட்டதாகவும் தகவல் வெளியானது. லீலா பேலஸ் ஹோட்டலில் பிரஸ் மீட்டை முடித்துக் கொண்டு நேராக போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்துக்கு வந்தார் ரஜினி. அங்கே ஏற்கனவே ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்கள் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரின் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டையும் தனது அறைக்கு சென்று ஒருமுறை புரட்டி பார்த்துவிட்டு ஹாலுக்குள் நுழைந்தாராம் ரஜினி. மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ரஜினி சுமார் 15 நிமிடங்கள் மனதில் உள்ளதை கொட்டி தீர்த்தாராம். தற்போதுள்ள மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் என்று 32 மாவட்டங்களில் 37 பேர் மாவட்ட நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களில் சுமார் 12 மாவட்ட செயலாளர்கள் ரஜினி சொன்ன 50 வயதுக்கு கீழே உள்ளவர்கள். இவர்களைத்தான் ரஜினி தனது குட்புக்கில் வைத்திருக்கிறார். தவிர கடந்த ஒரு வருட காலமாக மன்ற நடவடிக்கைகளை ரஜினி நிறுத்தி வைத்தார். அந்த காலகட்டத்தில் வசூல் ஏதும் இல்லாமல் மக்களுக்கான சமூக உதவிகளை முடிந்தவரை செய்ய சொல்லிவிட்டு ஒவ்வொருவரையும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தாராம். மொத்தமுள்ள 37 மாவட்ட பொறுப்பாளர்களில் சுமார் 14 பேர் ரஜினி வைத்த டெஸ்டில் பாஸ் செய்தார்களாம். மற்றவர்கள் ஃபெயில், அதாவது மக்களுடன் எந்தவித தொடர்புகளையும் இவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. தங்களால் முடியாவிட்டாலும் அவசர சூழ்நிலை ஏற்படும்போது அந்த பகுதி மக்களுக்கான சமூக உதவிகளை செய்ய சொல்லி தலைமை மன்றத்துக்காவது அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கலாம். அதையும் அவர்கள் செய்யவில்லை. இந்த ரகத்தை சேர்ந்தவர்கள்தான் ராகவேந்திரா மண்டபத்தில் ரஜினி முன்னிலையில் சீன் போட்டு ரஜினியின் எண்ண ஓட்டத்துக்கு எதிராக பேசியவர்கள். அப்படியாவது ரஜினி மனதில் இடம் பிடிக்கலாம் என்று அவர்கள் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது. ரஜினி அவர்கள் மீது எரிச்சல்தான் அடைந்தாராம். ரஜினியை டென்ஷன் ஆக்கிய ஒரு சம்பவமும் கடந்த வாரம் நடந்தது. தர்மபுரி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பதவி காலியாக இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ரஜினி மக்கள் மன்றத்தில் 6 கோஷ்டிகள் உண்டு. 3 இணை செயலாளர்கள், மூவரில் ஒருவரை ராகவேந்திரா மண்டபத்துக்கு அழைத்திருந்தார்களா. இந்த பிரமுகரை ரஜினியிடம் அறிமுகப்படுத்திய போது வாய் தவறி தர்மபுரி மாவட்ட செயலாளர் என்று மன்ற தலைமை நிர்வாகி சுதாகர் உளறிவிட்டாரா. ரஜினியும் அந்த பிரமுகருக்கு கை கொடுத்தாரா. இந்த சம்பவத்துக்கு பிறகு தர்மபுரி மன்றத்தை சேர்ந்த ஒரு கோஷ்டியினர் அந்த குறிப்பிட்ட பிரமுகரை மாவட்ட செயலாளராக நியமித்து விட்டதாக சொல்லி கொண்டாடினார்களா. மன்ற அலுவலக திறப்பு விழா நடத்தவும் ரெடியானார்களா. புகார்கள் சுதாகருக்கு பறக்க அந்த விழாவை உடனே ரத்து செய்ய சொன்னாரா. இதை பற்றி விரிவாக விசாரித்த ரஜினி அப்செட் ஆனாரா. ஏன் இப்படி பதவிக்கு அலையிறாங்க என்று சத்தம் போட்டாரா. மற்ற மாவட்ட செயலாளர்கள் மீதான புகார்கள் ரிப்போர்ட்டில் இருந்ததை தவிர தனது சொந்த சோர்ஸ்களிடமும் கவலையோடு கேட்டறிந்தாரா. இந்நிலையில் மார்ச் 5 தேதி அன்று ராகவேந்திரா மண்டபத்தில் ரஜினி தனது கருத்தை சொன்னபோது தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் தடாலனை எழுந்து நீங்க முதல்வர் பதவியில அமரலன்னா சரியா இருக்காது என்கிற ரீதியில் சில கருத்துக்களை முன்வைத்து பேசினாரா. அதை நினைவுபடுத்தி பேசிய ரஜினி, ஏன் முன்னால நீங்க அன்னைக்கு அப்படி பேசுறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு டிசிப்ளின் வேண்டாமா, நான் ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு எதிர்மறையாவா பேசுவீங்க, நாசிக்ல உட்கார்ந்துகிட்டே இங்க அரசியல் செய்ய முடியாது, புரியுதா, உங்களை பத்தி எல்லா விவரமும் எனக்கு தெரியும், இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், கடந்த ஒரு வருட காலத்துல உங்க செயல்பாடு பற்றிய எல்லா விவரங்களும் என்கிட்ட இருக்கு, இப்போதைக்கு நான் சொன்ன திட்டங்களை கிராமந்தோறும் மக்கள் கிட்ட கொண்டு போங்க, சரியான வழியில நீங்க செயல்படுறீங்களா அப்படின்னு நான் பாப்பேன், இல்லனா என்ன நீங்க விட்டுடுங்க, என் பாதையில நான் போறேன், உங்க பாதையில நீங்க போகலாம் என்று பேசினாரா. கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரிடம் நாம் விசாரித்த போது ரஜினியோட ரிப்போர்ட்ல ஃபெயிலான மாவட்ட நிர்வாகிகள்ல பலரும் இனி இங்க காலம் தள்ள முடியாது, திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சிகளும் இங்க போனியாகாத ஆட்களை தங்கள் பக்கம் இழுக்க தூண்டில் வீச ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட முக்கிய பிரமுகர்கள் அதுல சிக்கத்தான் போறாங்க, அடுத்த வர நாட்கள்ல பிரபல கட்சிகள்ல மன்றத்தின் முக்கிய நிர்வாகிகள் தாவல் அப்படின்லாம் செய்திகள் வரும், இது எல்லாமே ரஜினி எதிர்பார்த்ததுதான், அசல் எது டூப்ளிகேட் எதுன்னு அறிய ரஜினி வச்சிருக்கிற டெஸ்ட்ல சில பேர் அம்பலமாக போறாங்க, அசல்கள் மட்டும்தான் மன்றத்துல நிலைச்சு நிற்கும், மற்றவை வேறு எங்கேயாவது போயிடும் என்றதோடு முடித்தார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.